ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே சிம்பிளாக சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். போன்லெஸ் சிக்கன் 150 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி, லாஸ்ட்டாக மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ணோன்னு பார்க்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் மைதா மாவு, இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி கூட நம்ம இதை செய்ய முடியும். ஏன்னா எல்லா நேரமும் எல்லாமும் நம்ம வீட்டில் வச்சுருக்க முடியாதுல, அதுக்காக சொல்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் நான். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் இதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் செய்யும்போது ரொம்ப கம்மியான அளவில் எண்ணெய் ஊற்றி கூட நம்மளால் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜூஸியாக நம்மளால் சிக்கன் 65 செய்ய முடியும். அதிக எண்ணெய் கண்டிப்பாக தேவைப்படாது. இதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கே எண்ணெய் அதிகம்தான். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீஸுங்களை இதில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் தோசை திருப்பி எடுக்கிற மாதிரி திருப்பி திருப்பி எடுத்துடலாம். இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. ஏன் இந்த மாதிரினா, இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண எண்ணெயை எடுத்து வச்சு திருப்பியும் எப்போ நான்வெஜ் செய்வோன்ட்டு வெயிட் பண்ணி நம்ம ஆட் பண்ண தேவை இருக்காது. ஒரு தடவை ரெண்டு தடவையிலே இந்த எண்ணெய் நமக்கு காலி ஆகிடும். அதுக்காக தான் அதிகமாக எண்ணெய் ஊற்றி நம்ம செய்யும்போது அது ரொம்ப நாள் நம்ம வச்சுருந்து செய்கிற மாதிரி வரும். இதுலேயே நல்லா வெந்துடும், நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டிருக்கோம் இன்னொரு பக்கம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா நாலாப்புறமும் திருப்பி எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு சூப்பராக சிக்கன் 65 ரெடி ஆகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.